அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல திருச்சி பஞ்சவர்ண சுவாமி கோயில்ல இருக்கிற உலக வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு சிற்பத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பஞ்சவர்ண சுவாமி கோயில் 2000 வருட பழமை வாய்ந்த கோயில். இந்த கோவிலோட ஒரு தூண்ல ஒரு மனிதன் சைக்கிள்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான உருவம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் 2000 வருட பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னா இதுல செதுக்கப்பட்டிருக்க இந்த உருவமும் கண்டிப்பா 2000 வருட பழமை வாய்ந்ததா தான் இருக்கணும். ஆனா இத ஆய்வு செய்த பல வரலாற்று ஆய்வாளர்கள் இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ரெனோவேட் பண்ணும் போது புதுசா செதுக்கப்பட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது. இந்த சிலையில இருக்க ஒரு மனிதன் வேஷ்டி மாதிரியான உடை அணிஞ்சிட்டு ஒரு துண்டு போட்டிருக்க மாதிரியான உருவம் இதுல இருக்கு. இத பார்க்கும் போது அந்த காலத்திலேயே மக்கள் சைக்கிள் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. ஆனா நம்ம படிச்ச வரலாறு படி சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது 1800ல தான். அப்ப எது உண்மை? இந்த கோவில் 2000 வருட பழமை வாய்ந்ததுன்னு சொல்ற ஆராய்ச்சியாளர்கள் ஏன் இந்த சிலை மட்டும் புதுசுன்னு சொல்லணும்? நம்ம தமிழர்கள் அறிவியல்ல நம்ம இப்ப இருக்கிறத விட ரொம்ப அட்வான்ஸா தான் இருந்திருக்காங்க. இத கண்டிப்பா யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா இதை ஏன் இப்போ இருக்க அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்க மறுக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னும் இதை டீப்பா நோட்டீஸ் பண்ணா இந்த உருவம் தனியா இருந்த தூண்ல பொறிக்கப்படல. இது அந்த கோவிலோட சுவர்ல பொறிக்கப்பட்டிருக்கு. புதுசா செதுக்கினதா இருந்தா எப்படி இந்த உருவத்தை இப்படி செதுக்க முடியும்? தமிழர்களோட பல வரலாறுகள் இதுவரைக்கும் அழிக்கப்பட்டு தான் இருக்கு. இன்னமும் பல வரலாறுகள் மாற்றி எழுதப்பட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இதுவுமா? இது உண்மையாவே 2000 வருட பழமையான சிலைன்னு ஒத்துக்கொள்ளப்பட்டா உலக வரலாறே மாற்றி அமைக்கப்படும்னு இது மூடி மறைக்கப்படுதா? இது புதுசா செதுக்கின சிலைனா அப்ப கர்நாடகால இருக்கிற ஹொய்சாலேஸ்வரர் அப்படிங்கிற கோவில்ல ஆஸ்ட்ரோநட்ஸ் மாதிரியான சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் 900 வருட பழமை வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரோநட் சிலைகளும் 900 வருட பழமை வாய்ந்ததா தான் இருக்க முடியும். அப்ப இதையும் பொய்ன்னு சொல்லி மறுக்கதான் போறாங்களா? திருச்சி கோவில் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க பல இடங்கள்ல நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு கோவில்கள்ல செதுக்கி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஆனா நம்ம வரலாறுன்னு நம்ம இப்ப நம்பிட்டு இருக்க இந்த வரலாறு மாறிடக்கூடாதுன்னு பல கண்டுபிடிப்புகள் இன்னமும் வெளியில வராம மறைக்கப்பட்டு தான் இருக்கு. வரலாறு மாறிடக்கூடாதுன்னு தமிழர்களே நினைக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரியது. மேலும் இது போல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் செய்தி கீற்றுடன். நன்றி.